ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கொஞ்சம் கூட ஆட் பண்ணாமல் வீட்லேயே சுலபமாக ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கால் மூடி அளவு தேங்காய், மேலே இருக்க லேயர் மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ரோஜா இதழ்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலருக்காக நம்ம இன்றைக்கி பீட்ரூட் தாங்க ஆட் பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு மைய அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. பீட்ரூட் ரொம்ப ஆட் பண்ணிட வேணாங்க, கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம். அதனால் கொஞ்சமாக சின்ன துண்டு பீட்ரூட் ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். தேங்காய் கூட வேர்க்கடலையும் ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேண்டாம்னா வேர்க்கடலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த சாறு கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைக்கும். நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்க அந்த தேங்காவை நம்ம ஏதாவது குக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இனிப்புக்காக தேன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஐஸ் கட்டி நல்லா கரையிட்டுங்க. அதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துடலாங்க. ரீசெண்டாக அனுஷா மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹேண்ட்மேட் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஃப்ளவர் மேட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ஆர்டர் பண்ணி ரெண்டே நாளில் எனக்கு கொரியர் பண்ணிட்டாங்கங்க. அவங்கக்கிட்ட சின்னதாக என்னோட ஐடியா மட்டும்தாங்க ஷேர் பண்ணேன். எனக்கு ஒரே மாதிரி ரெண்டு ஃப்ளவர் டைப்பில் இருக்க மேட் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேங்க. ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. அவங்களோட ஃபினிஷிங் வந்து இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு மேட்டினோட பின்பகுதியில் கிளாத் வச்சு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நாள் லைஃப் நல்லாயிருக்குங்க. நம்ம கேட்குற சைஸில் கேட்குற டிசைன் செஞ்சு தராங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த மேட் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களோட நம்பரும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் டேக் பண்ணியிருக்கேங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த மேட் மாதிரியே கலர்ஃபுல்லாக நம்மளுடைய ரோஸ் மில்க்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் நேச்சுரலாக ஹெல்த்தியான ரோஸ் மில்க் என்னோட பசங்களுக்கு செஞ்சு கொடுத்ததில் எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.